உங்கள் உடைமைகளை விற்று தர்மம் செய்யுங்கள். ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். சிறப்பாக இளையோர் ஞாயிறை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நர்மையான வாசகங்கள் வழிபாடு மிகச் சிறப்பான செய்தியை நமக்கு சுட்டி காட்டியிருக்கிறது. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, யூதா ததேயுவே வாழ்க. எல்லாம் குளிரில் வந்து எல்லாம் முண்டி அடிச்சுட்டு உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்குது. வாய் திறக்கவே மனசு வர மாட்டேது. இதில் வேறு ரெண்டு சைடும் ஃபேனை வேறு போட்டு விட்டு குளிருதா இல்லை. ஆனால் உண்மையாகவே நல்ல ஒரு அருமையான ரம்மியமான நிலைப்பாடு. ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ரெண்டு நாளாக உறவினர்கள் வந்திருந்தாங்க. என்ன வெயிலில் பாடுபட்டு வந்தோமையா இங்கே, ஆனால் இங்கே வந்த பிறகு என்ன மகிழ்ச்சியாக, இவ்வளவு இன்னும் திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு வெயில் அடிக்குது, அதுதான் நாங்கள் அப்படின்னு சொல்லி இப்போ தான் பத்திரமா வழி அனுப்பி வச்சோம். அதுபோன்று மிகுந்த ஒரு அருமையான ரம்யமான சூழ்நிலையிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். எனவே மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். இந்த மகிழ்ச்சியோடு ஆண்டவருடைய வார்த்தையை சிறப்பாக கேட்க வேண்டும். ஆனால் ரொம்ப கசப்பான வார்த்தை, அதுதான் உண்மை, கசப்பான வார்த்தை. ஏன்னா உள்ளே போக முடியாது, உள்ளே போயிருச்சுன்னா அது வேறு, ஆனால் அதை பின்பற்றுவது அதை விட கடினம். அதுக்கு தான் ஃபஸ்ட்டே ஒரு வார்த்தை இன்றைய நற்செய்தியில் மிக அழகாக முதலில் சுட்டி காட்டப்பட்டது, உங்கள் உடைமைகளை விற்று தர்மம் செய்யுங்கள். செய்ய முடியுமா? இருக்கிறத செய்யறதுக்கே கஷ்டம், இதில் உடைமைகளை விற்று தர்மம் செய்யுங்கள்னு ஆண்டவர் சொல்றாரு. எங்கே இருக்குது பாருங்க, உங்கள் உடைமைகளை விற்று தர்மம் செய்யுங்கள். இங்கே இருக்கிற யாராவது ஒருத்தர் கூட நம்மளால் சொல்ல முடியாது. ஏன் உங்களை சொல்லணும், என்னால் முடியுமா? கிடையாது. வச்சிருக்கிற ஏதாவது ஒன்றையாவது விற்று செய்யணும் அப்படின்னா முடியாது, செய்ய முடியாது. ஆனால் அதை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் மிக அழகாக சுட்டி காட்டுகிறார் என்றால் அதன் பின்புலத்தை நாம் பார்க்க வேண்டும். ஒரு சிறிய ஒரு நிகழ்வு. ஒரு மிகப்பெரிய பணக்காரர், அவருக்கு வேலையாட்கள் பல உண்டு, அதில் ஒரு வேலையாள் இருக்கிறார். அந்த வேலையாளிடத்திலே இவரும் நல்ல அன்பு கூர்ந்திருக்கிறார். அந்த முதலாளியும் அவரிடத்தில் மிகுந்த அன்பு கொண்டிருக்கிறார். இருவருமே நல்ல அன்போடு இருக்கிறார்கள். இருப்பினும் இந்த முதலாளி, இந்த செல்வந்தர், மிகப்பெரிய அளவில் அவருக்கு உதவிகள் எதுவும் செய்ய மாட்டார். அன்பை வேண்டுமென்றால், அன்பை செலுத்துறதுனால என்ன இருக்கணும், கொடுத்தாதான் அன்பு இல்லையா? அன்பு என்பதே கொடுப்பது தான். ஆனால் அவர் நிரம்ப கொடுப்பதில்லை. பல நேரங்களிலே அவர் மறைத்து தனக்காக சேர்த்து வைத்துக் கொள்ளுகிறார். ஆனால் இந்த வேலையால் தன்னுடைய முதலாளி கொடுக்கக்கூடிய காரியத்தில் கூட பலவற்றை அவரை சார்ந்திருப்பவர்களுக்கு உதவி செய்கிறார். அவர்களுக்காக பல காரியங்களை முன்னெடுக்கிறார். தன்னுடைய குடும்பத்திற்காக, தனது நண்பர்களுக்காக, தனது உறவுகளுக்காக இப்படி பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இந்த வேலையாலும் முதலாளியும் ஒரு நாள் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது திடீரென்ற விபத்திலே இருவரும் அடிபட்டு இறந்து போகிறார்கள். இருவரும் இறந்து போனவுடன் மேலே எடுத்து செல்லப்படுகிறார்கள். முதலிலே வேலையாளுக்கு, பணியாளருக்கு உரிய இடத்திற்கு வானதூதர்கள் கூட்டி செல்லுகிறார்கள். அப்போது அந்த வேலையாளுடைய இடம் வந்த பிறகு, இதுதான் உன்னுடைய நிலையான அறை என்று சொல்லுகிறார்கள். அதை பார்த்தவுடன் யாருக்கு, முதலாளிக்கு, என்னது இவனுக்கு இவ்வளோ பெரிய வீடா, எங்கே வானகத்தில் இவ்வளோ பெரிய வீடா, சே என்ன அட்டகாசமாக இருக்குது, எங்கிட்ட வேலை செஞ்ச வேலைக்காரே இவனுக்கு இப்படிப்பட்ட பெரிய பங்களாவை கொடுத்துருக்கீங்களே என்று சொல்லி மிக அருமையாக சொல்லிவிட்டு உடனே என்ன சொல்கிறாரு, வேலைக்காரன் இவனுக்கே இவ்வளோ பெரிய பங்களானா, அப்போ முதலாளியான எனக்கு இதை விட டபுள் மடங்கில் இருக்கணும், அப்போ எவ்வளோ பெருசில் இருக்கும் அப்படின்னு சொல்லி இவரும் வானதூதரோடு மீண்டும் பயணம் செய்கிறார். ரொம்ப தூரம் போகிறாங்க, ரொம்ப தூரம் போயிட்டே இருக்காங்க. உடனே வானதூதர்கிட்ட, எங்கே என்னுடைய இடம் வந்தாச்சு, தாப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு சின்னோண்டு குடிசை விட காட்டுறாங்க. இவர் உடனே, என்னையா இது நியாயம், என்கிட்ட வேலை பார்த்த வேலையாளுக்கு அவ்வளோ பெரிய பங்களா, ஆனால் எனக்கு இத்தினோண்டு குடிசையை கொடுத்துருங்க, நான் யார் தெரியுமா கீழே? அதுதான்யா, யார் யார் என்னென்ன வேலை கீழே செஞ்சு அனுப்புகிறாங்களோ அதை கொண்டு தான் நாங்கள் இங்கே வீடு கட்டுவோம். ஒருவேளை நீங்கள் கீழே நிறைய கொடுத்து உதவி செய்து செஞ்சுக்கிட்டே இருந்திருந்தீங்கன்னா மேலே என்ன பண்ணியிருக்கோம், உங்களுக்கு உண்டான அந்த கட்டுமான பொருட்கள்லாம் நிறைய போயிட்டே இருக்கும்.
ஆனா நீங்க கீழ எதுவுமே கொடுக்கல எல்லாத்தையும் கீழேயே சேர்த்து வச்சிட்டீங்க அதனால அதெல்லாம் அங்கேயே இருக்குது மேல் அவர் அனுப்பினார் அவருக்கு கட்டப்பட்ட வீட்டிலே அவர் இருக்கிறார் இது உமக்காக தயாரிக்க உன்னால் தயாரிக்கப்பட்ட வீடு என்று சொன்னார்களாம் அன்புக்குரியவர்களே இதே போன்று ஒரு உண்மையான நிகழ்வை திருச்சியிலே நான் கண்டேன் அவர் பார்ப்பதற்கு ஒரு சாதாரண பரதேசியை போன்று இருப்பார் பரதேசி என்றால் அந்த பிச்சைக்காரர் போன்று ரொம்ப முகம்லாம் பெரிய அளவில் ஒரு பந்தாவாக இருக்க மாட்டார் ஆனால் அவரை பார்க்கும்போது இவர் ஏன் இப்படிப்பட்ட பணிகளை செய்கிறார் என்று எனக்கு பல நேரம் கேள்வி உருவாகும் அவருடைய பெயர் செந்தில் அந்த திருச்சி நகரில் இருக்கக்கூடிய பல உணவு இல்லாமல் அங்கங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் சென்று உணவு போட்டங்களை டெய்லி காலையில் மதியம் இரவு மூன்று நேரமும் கொடுப்பது தான் அவருடைய வேலை இவர் ஏன் இவ்வாறு செய்கிறார் என்று பார்த்தால் அவருடைய உள்ளத்திலே அவருடைய பெற்றோர்கள் உணவின்றி இறந்திருக்கிறார்கள் அது அவரை உந்து சக்தியோடு தூண்டி இருக்கிறது தன்னிடத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் தான் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் இவை அனைத்துமே இன்று வரை அவர் முழுவதுமாக அங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் பார்த்து தனது பெற்றோரின் நினைவாக எல்லோருக்கும் உணவை இன்று வரை கொடுத்து வருகிறார் இது இந்த இரண்டு காரியங்களையும் நினைத்து பார்க்கும்போது இன்றைய அருமையான நற்செய்தியோடு ஒப்பிட்டு பார்க்கலாம் இவை இரண்டும் உண்மையாகவே நாம் ஒரு முன் தயாரிப்போடு இந்த உலக வாழ்வை வாழ வேண்டும் என்று உங்கள் உடைமைகளை விற்று தர்மம் செய்யுங்கள் அப்படி என்று சொன்ன ஆண்டவர் இந்த நற்செய்தியின் இறுதி பகுதியிலே மிக அழகாக ஒரு வார்த்தை வாசிக்கப்பட்டது என்னவென்றால் இறுதி வார்த்தை மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாகவே எதிர்பார்க்கப்படும் மிகுதியாக ஒப்படைக்கப்படுபவரிடம் இன்னும் மிகுதியாக கேட்கப்படும் இதே போல ஒரு வார்த்தை வேற எங்கேயாவது விவிலியத்தில் வாசிச்சு கேட்டிருக்கீங்களா இதே போல சைமல்டேனியஸா இதே மாதிரி இருக்கும் ஒத்த வார்த்தை ஆனா எங்க வரும் தாளந்து உவமையில என்ன சொல்லுவாங்க உள்ளவருக்கு கொடுக்கப்படும் இல்லாதோரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் நான் அதுக்கு விளக்கம் நல்லா சொல்லியிருக்கிறேன் ஆனால் உள்ளவருக்கு கொடுக்கப்படும் இல்லாதோரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்பது தீமையினுடைய வேலை தீயோனுடைய வேலை அந்த உவமையானது அந்த தீமையின் அரசன் அவ்வாறு சொல்லுவார் ஆனால் ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார் இங்கு ஆண்டவர் பேசுகிறார் மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாகவே எதிர்பார்க்கப்படும் மிகுதியாக ஒப்படைக்கப்படுபவரிடம் இன்னும் மிகுதியாக கேட்கப்படும் இது நீங்கள் உடனடியாக செல்வத்தை என்று ஒரு பொத்தாம் பொதுவாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது பொருளாதாரத்தில் செல்வத்தில் என்ற நினைப்போடு மட்டுமல்ல மாறாக நம்மிடத்தில் எவையெல்லாம் மிகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறதோ எதெல்லாம் நம்மிடத்தில் மிகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதிலிருந்தெல்லாம் நாம் அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய காரியம்தான் நம்மை விண்ணக வாசலிலே நிலை வாழ்விலே நம்மை கொண்டு சேர்க்கும் என்பது மறுக்க முடியாத உண்மையாக இன்றைய நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டுகிறது எனவே இன்றைய நற்செய்தியிலே மூன்று விதமான காரியங்கள் அடுக்கடுக்காக வருகின்றது முதலாவது நாம் கடவுளுக்காக காத்திருக்க வேண்டும் அப்படி மிகுதியாக நாம் கொடுக்கும் போது நாம் கடவுளுக்காக காத்திருக்கிறோம் எனவே மிக அழகாக திருவெளிப்பாடு மூன்றாவது அதிகாரம் இருபதாவது இறைவார்த்தை எடுத்து வாசிங்க திருவெளிப்பாடு மூன்றாவது அதிகாரம் இருபதாவது இறைவார்த்தை நான் கதவருகேன் நான் கதவருகேன் என்று தட்டி கொண்டிருப்பேன் யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவருந்துவேன் பாருங்க இது அருமையான வார்த்தை நான் கதவருகேன் என்று தட்டி கொண்டிருப்பேன் யாராவது நான் தட்டக்கூடிய அந்த ஓசையை கேட்டு கதவை திறந்தால் நான் அவர்களோடு இணைந்து மகிழுவேன் உணவருந்துவேன் என்று ஆண்டவர் மிக அழகாக இந்த திருவெளிவாடு மூன்றாவது அதிகாரம் இருபதாவது இறைவார்த்தை சுட்டி காட்டுகிறது இங்கு நீங்கள் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்றைய நற்செய்தியிலும் மிக அழகாக சுட்டிக்காட்டப்படக்கூடிய செய்தி பணியாளர் காத்திருக்க வேண்டும் ஆனால் தலைவர் வருகிறார் பணியாளரை தேடி தலைவர் வருகிறார் எனவே ஆண்டவர் எப்போதும் நமக்காக முதலில் அவர் அடி எடுத்து வைக்கிறார் முதலடி இறைவனுடையதாக இருக்கிறது இனிஷியேட்டிவ் துவக்கம் கடவுளிடமிருந்து வருகிறது எனவே கடவுள் தட்டக்கூடியவராய் இருக்கிறார் நம்மை பார்த்து கடவுள் நம்மை பார்த்து எப்போது திறப்பான் என்ற ஆவலோடு எதிர்பார்க்கிறார் நாம் தான் இரண்டாவது அடி எடுத்து வைக்க வேண்டும் இரண்டாவது நாம் கதவை திறப்பதற்கு இறைவன் நம் உள்ளே வருவதற்கு தயாராக இருக்கிறார் நாம் அதை திறப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும்
எனவே இறைவன் எப்போதும் நமக்காக காத்திருக்க கூடியவராக இருக்கிறார். நாம் இறைவனுக்காக காத்திருக்கிறோமா? அதுதான் முதல் கேள்வியாக இருக்கிறது. இதற்கு நாம் எந்த பதிலை கொடுக்க வேண்டும் என்பதற்கு இனிமை மிகு பாடல் 5வது அதிகாரம் 2வது இறைவார்த்தை மிக அழகாக சொல்லுகிறது. இனிமை மிகு பாடலிலே 5வது அதிகாரம் 2வது இறைவார்த்தை, கடவுள் தட்டுகிறார், நான் என்ன பதில் சொல்ல வேண்டும் என்பதை அந்த வசனம் சொல்லக்கூடியதை கேளுங்க. வாசிங்க, இனிமை மிகு பாடலை எடுக்கிறதே பெரிய விஷயமாச்சே. வாசிங்க, இனிமை மிகு பாடல் 5வது அதிகாரம் 2வது இறைவார்த்தை, நான் உறங்கினேன் என் நெஞ்சமோ விழித்திருந்தது. போதும் பாருங்க, அதுக்கடுத்து வரக்கூடிய வார்த்தைகள் உண்டுதான், ஆனால் நான் உறங்கினேன் என் நெஞ்சமோ விழித்திருந்தது. இதுதான் இங்கு இருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவருடைய பதிலாக இருக்க வேண்டும். நான் உறங்கினேன் ஆனால் என் நெஞ்சம் விழித்திருந்தது. ஒருவேளை இந்த உறக்கம் என்பது இந்த உலகம் சார்ந்த காரியமாக இருக்கலாம், ஆனால் என் நெஞ்சம் விழித்திருந்தது என்பது விண்ணுலகம் சார்ந்த காரியமாக உருமாறி போகிறது. அன்புக்குரியவர்களே, எனவே நாம் கூறக்கூடிய பதில் இதுவாகத்தான், நான் உறங்கினேன் ஆனால் என் நெஞ்சம் விழித்திருந்ததாய் இருந்தது. எனவே இறைவனுக்காக நான் எப்போதும் விழித்திருந்து ஆவலாய் காத்திருக்கிறேன் என்பது. இங்கு நீங்கள் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும், இறைவன் நமக்காக காத்திருப்பதை போன்று நான் இறைவனுக்காக காத்திருக்கிறேன், ஆனால் அது எப்போதும் தயாராக இருக்கிறேனா என்பதை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு அடுத்த உதாரணத்தை நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டுகிறது. எப்படி என்றால் பாருங்கள், தலைவர் எப்போதும் வந்தவுடன் யார் பணிவிடை செய்யணும்? தலைவர் வந்தவுடனே யார் பணிவிடை செய்யணும்? யார் செய்யணும்? வேலையால் செய்யணும். ஆனால் இங்கு என்ன நடக்கிறது அந்த நற்செய்தியில? ஆண்டவரே, நற்செய்தி வாசிக்கும் போது கவனமா இருந்தீங்களா? நற்செய்தி வாசிக்கும் போது மிக அழகாக தலைவர் வந்து பேறு பெற்றவர்கள் அங்க பாருங்க, அழகாக உடனே அவருக்கு கதவை திறக்க காத்திருக்கும் பணியாளருக்கு ஒப்பாய் இருங்கள். தலைவர் வந்து பார்க்கும் போது விழித்திருக்கும் பணியாளர்கள் பேறு பெற்றவர்கள். அவர் தம் இடையை வருந்து கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியில் அமரச் செய்து அவர்களிடம் வந்து பணிவிடை செய்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்க யாரு பணிவிடை செய்யறா? யார் செய்யறா? இவ்வளவு நேரம் இது புரியலையா? இதுதான் பதில். மிக அழகாக எப்போதும் தலைவருக்கு பணியாளர்கள் பணிவிடை செய்யக்கூடிய நேரத்தை மாற்றி இங்கு தலைவர் தன்னுடைய பணியை தன்னுடைய பணியாளர்கள் காத்திருக்கக்கூடியவர்களுக்காக செய்கிறார். இங்கு நீங்கள் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும், முன்னுரையிலே மிக அழகாக பிள்ளை வாசித்தார், இன்றைய காலத்து இளைஞர்கள் மட்டுமல்ல எல்லா மக்களும் தான் இளைஞர்கள் இன்னைக்கு இருக்கிறதுனால சொன்னோம், நாம் நினைக்கக்கூடியது போலியான அடையாளங்களுக்காக அலைகிறோம், போலியான புகழுக்காக, போலியான காரியங்களுக்காக, போலி பதவிக்காக, இவற்றுக்காக அலைந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த உலகம் சார்ந்த காரியத்திலே எப்போதும் நடப்பதென்ன? பணிவிடை செய்கிறேன் என்று வருபவன் என்னவா மாறுறான்? பணிவிடை பெறக்கூடியவனா மாறிட்டு இருக்கான். எல்லா இடத்துலையும் மிகப்பெரிய அளவில் நீங்க சிந்திச்சு பாருங்க, பணிவிடை செய்கிறேன் என்று வருபவன் தனக்கு பணிவிடை பெறக்கூடியவனா மாறிடுறான். அது அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி, அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, பங்கு சமூகங்களில் இருக்கக்கூடிய தலைமை பொறுப்பில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, குடும்பங்களில் பொறுப்பெடுத்து வரக்கூடிய அத்துணை தலைவர்களாக இருந்தாலும் சரி, எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடியது எவ்வாறாக மாறி போகிறது? பணிவிடை செய்கிறேன் என்று வருபவன் பணிவிடை பெறக்கூடியவனாக மாறுகிறான். நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பணிவிடை செய்வேன் என்று மேலே வரக்கூடியவன் மீண்டும் மீண்டுமாக உயரத்திற்கு செல்லும் போது பணிவிடை பெறுபவனாக உருமாறி போகிறான். இதைத்தான் ஆண்டவர் மிக அழகாக சுட்டி காட்டுகிறார். இங்கு தலைவன் பணிவிடை செய்யக்கூடியவனாக உருமாறுகிறான். நீங்கள் பணிவிடை பெறக்கூடியவர்களாக அல்ல, பணிவிடை செய்யக்கூடியவர்களாக மாறுங்கள். அப்போதுதான் நீங்கள் விழிப்பாய் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். நீங்கள் ஏன், நான் எதற்காக இந்த உடல் எனக்கு கொடுக்கப்பட்டது, இந்த உயிர் எனக்கு எதற்காக கொடுக்கப்பட்டது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எனக்கு நிலைவாழ்வை பெறுவதற்காக இந்த உலகில் நான் பிறந்திருக்கிறேன், அந்த வாழ்வை பெறுவதற்காக நான் வாழுகிறேன். எனவே என் பணி, என் கடன், பணி செய்து கிடப்பதே என்ற அந்த வாக்கியத்திற்கு தகுந்தவாறு நம்மை முழுவதுமாக மாற்ற இன்றைய நற்செய்தி வாசகம் நம்மை அழைக்கிறது. எனவே தலைகீழான தலைமையாக உருமாறுகிறது. எப்போதும் தலைமை என்பது பணியை பெறுவதற்காக அல்ல. எனவே எஸ்ஐயா இறைவாக்கினர் 53வது அதிகாரம் 4வது இறைவார்த்தையிலே மிக அழகாக அவர் நம் பாவங்களுக்காக காயப்பட்டார், நமக்காக அவர் நொறுக்கப்பட்டார்
கொல்லப்பட்டார் என்ற ஒரு சாதாரண பணிவிடை செய்யக்கூடிய பணியாளனாக ஆண்டவர் உருமாறி மண்ணுலகிலே அவர் அவதாரம் எடுக்கிறார். மண்ணுலகில் பிறக்கிறார். தன்னுடைய பிறப்பை பணிவிடை செய்வதற்காக என்ற அன்பு பணிக்காக அர்ப்பணிக்கிறார். அதைத்தான் சிறந்த தலைமைத்துவமாக நமக்கு சுட்டி காட்டப்படுகிறது. எனவே நீங்கள் நல்ல ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக இதுதான் போலி அடையாளங்கள். திடீரென்று ஒரு நபர் உருவாகிறார். அவர் இருசக்கர வாகனங்களை இயக்குவதில் வல்லவராயிருக்கிறார். அவர் திடீரென்று அவருடைய பிறந்த நாளை லட்சக்கணக்கான இளையோர்கள் கொண்டாடுகிறார்கள். அவருக்கு அந்த லட்சக்கணக்கான இளையோர்கள் சேர்ந்த பிறகு அது வர தப்பே இல்லை. ஒருத்தருக்கு பிறந்த நாள் கொண்டாடுறதுலையோ அல்லது அவர் செய்யக்கூடிய சாதனைகளை வாழ்த்துறதுலையோ தப்பில்லை. ஆனால் தன்னை தேடி இவ்வளவு பெரிய கூட்டம் வந்துவிட்டது என்றவுடன் அவர் அத்தனை நாட்கள் அமைதியாக இருந்தவர் அவருடைய வார்த்தையிலே மாற்றம் பெறுகிறது. போலி அடையாளம், போலியான அடையாளம். தன்னை ஒரு பிம்பமாக உருவகப்படுத்தி கொள்ளுகிறார். நான் ஒரு பெரிய நபர் என்பதை தனது உள்ளத்தில் மிகப்பெரிய அளவில் ஏற்றிக்கொள்ளுகிறார். உடனடியாக அவருடைய செயல்கள் சிந்தனைகள் அனைத்தும் மாற்றம் பெறுகிறது. இதுதான் உண்மை. எனவே போலி அடையாளங்கள் இந்த உலகம் சார்ந்த காரியத்தில் அழிந்து போய்விடும் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவே நான் பணி செய்யக்கூடிய இடத்தில் இருக்கும்போது அந்த தலைமைத்துவம் சிறந்த முறையிலே இருந்தால், நான் செய்யக்கூடியது பணியை தெரிந்தது என்றால், அது நமக்கு உண்டான காரியமாக, விண்ணுலகில் நமக்கு உண்டான செல்வமாக மாறிப்போகிறது. மூன்றாவதாக, இப்படி துவக்கத்தில் நாம் தயாராயிருந்து இரண்டாவதாக ஆண்டவருடைய அந்த பணியை உணர்ந்து இருந்தோம் என்றால் எப்போதும் தயாராயிருப்போம். இதற்கு பல உவமைகளை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். தோழியர் உவமை, எரியும் நெருப்பை எண்ணெயை கொண்டு வந்தவர்கள் மறந்து போகிறார்கள், அந்த உவமை, தயாரா இல்லாத உவமை. இது போன்று பல காரியங்கள் ஆண்டவர் சுட்டி காட்டுவது, தயாரா இல்லாத சூழ்நிலையிலெல்லாம் நாம் புறக்கணிக்கப்படுகிறோம். எனவே ஆண்டவரை எதிர்கொள்ள நாம் எப்படிப்பட்ட தயாரிப்போடு இருக்கிறோம் என்பதை உணர்ந்து வாழ்ந்தால்தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு நிச்சயமாக இந்த மண்ணுலகிலே அடையாளப்படுத்தப்பட்டதாக இருக்கும். அதற்கு உதாரணங்கள் தான் நம்மோடு வாழ்ந்து விட்டு சென்றிருக்கக்கூடிய பல புனிதர்கள். நம்முடைய மண்ணின் மறைசாட்சியை கூட சொல்லலாம். தேவசகாயம் பிள்ளையோ அல்லது நமது புனிதர் யூதா ததேயவோ, அன்னை தெரசாவோ, இவர்களெல்லாம் தயாராயிருந்தார்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காரியத்திலே நிலை இல்லை என்பதை உணர்ந்திருந்தார்கள். எனவே ஆண்டவர் வரும்போது அவரை எதிர்கொண்டார்கள். நாமும் எதிர்கொள்ள வேண்டுமென்றால், நம்முடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஆண்டவர் நம்மை சந்திக்க வருகிறார் என்றால் நாம் தயாராக இருக்கிறோமா என்ற அந்த ஒரு எண்ணத்தோடு பயணம் செய்வோம். இறைவன் நிச்சயமாக, நாம் அப்படி இருக்கும்போது, அப்படித்தான் பல பேர் இருக்கீங்க, அப்படி இருக்கும்போது இறைவன் உண்மையாகவே நம்மை நிலை வாழ்விலே அனுமதிப்பார் என்ற உறுதியான நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமீன்.